ஒரு ஏற்றுமதி வாய்ப்போட முற்றிலும் புதுமையான ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரத்தோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா முப்பதாயிரம் ரூபா தான் அப்படி ஒரு அருமையான தொழில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது என்ன மாதிரியான தொழில்னு பார்க்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பற்றினா அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கறவை மாடு வளர்ப்பில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் பெரும்பாலும் பால் விற்பனையில் தான் அதிகமாக ஆர்வம் காட்டு வர்றாங்க ஆனால் பால்லேருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய் நெய் இந்த மாதிரி மதிப்பு கூட்டு போட்ட பொருட்களாக இருந்ததுன்னா அதை தயார் பண்ணி விற்பனை செய்யும்போது கூடுதல் வருமானம் கிடைக்கிறதோட அதை இருப்பு வச்சும் நம்மளால் விற்க முடியும் இப்போ பால் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளுக்கு மேலே தாங்காதலையாக கெட்டு போயிடும் பட் வெண்ணெய் நெய் இந்த மாதிரியான பொருட்களை நம்மளால ஸ்டாக் வைக்க முடியும் அந்த மாதிரி ஸ்டாக் வைக்க ஸ்டாக் வச்சு விற்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு அனுபவமுள்ள விவசாயிகளோட கருத்தாகவே இருக்குது அதிக அளவில் பால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இது கொஞ்சம் சிரமமான காரியம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தோணும் ஆனால் இதை எளிதாக செய்யக்கூடிய இயந்திரங்கள் இப்போது சந்தையில் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சென்னை செங்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தன் தாங்கல் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க தான் மேகலா இவங்க வெண்ணெய் எடுக்கக்கூடிய நவீன இயந்திரம் மூலமாக மதிப்பு கூட்டல் தொழிலில் ஈடுபட்டு வராங்க இவங்களோட அனுபவத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இப்போல்லாம் பால்லேருந்து க்ரீம் எடுத்து தயாரிக்கிற நெய் தான் அதிகமாக சந்தையில் விற்பனை செய்யப்படுது ஆனால் இவங்க பாரம்பரிய முறையில் பாலை காய்ச்சி தயிராக்கி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அது மூலமாக நெய் காய்ச்சற இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாலோட க்ரீமில் தயார் செய்கிற நெய்க்கு விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் கூட தயிர்லேருந்து எடுக்கக்கூடிய நெய்க்கு இப்போவுமே தனி மோசு இருந்துக்கிட்டு தான் இருக்குது சித்த மருத்துவத்துறையில் ரொம்பவே அதிகப்படியாக நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது இந்த மாதிரியான நெய் வகை தான் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இன்னும் சொல்லப்போனால் வட மாநிலங்களில் இன்றைக்கும் தயிர் மூலமாக கிடைக்கக்கூடிய நெய்யை தான் விரும்பி சாப்பிட்றாங்க வணிக ரீதியாக பால்லேருந்து க்ரீம் எடுத்து நெய் தயாரிக்கிறது சுலபம் அப்படின்னாலும் இயற்கை ஆர்வலர்களோட உரையை கேட்டு நாட்டு மாடு வளர்ப்புக்கு மாறின மேகலா அந்த பாரம்பரிய முறைப்படி நெய் தயாரிக்கிறது தான் சரி அப்படின்னு தோணுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி நாட்டு மாடு வளர்ப்பில் ஈடுபட்டாங்க குத்தகைக்கு நிலத்தை பிடிச்சி அதில் எழுபது நாட்டு மாடுகளை வளர்த்துட்டு வந்தாங்க ஒரு நாளைக்கு சராசரியாக நூறு லிட்டர் பால் அது மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிது ஒரே நாளில் கறக்கிற மொத்த நாட்டு மாட்டுப்பாலையும் விற்க முடியறது இல்லையா அதனால் அந்த வகையில் பால் விற்பனை போக எழுபது லிட்டர் அதிகபட்சமாக நம்மளுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லிட்டர் விற்பனை ஆனால் கூட எழுபது லிட்டர் பால் அவங்க வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கும் வந்தாங்க அதுக்கப்புறம் கரந்த பாலை ரெண்டு மணி நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை மிதமான வெப்பத்தில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற விட்டுருவாங்க சுமார் எட்டு மணி நேரம் கழித்து இந்த எழுபது லிட்டர் காய்ச்சின பாலுக்கு ஐம்பது மில்லி லிட்டர் வீதம் தயிர் ஊற்றி உற வைப்பாங்க மறுநாள் காலையில் வெண்ணெய் எடுக்கும் கருவி மூலமாக அந்த தயிரை கரைவாங்க இந்த கருவி எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க சொல்கிறாங்க இந்த கருவி முற்றிலுமாக மின்சாரத்தில் இயங்கக்கூடியது கடையிறதுக்கு மத்து இதிலே பொருத்தப்பட்டிருக்கும் கருங்காலி வேம்பு தேக்கு அப்படின்னு பல வகை மரங்களில் இந்த மத்து இருக்கும் நமக்கு எது தேவையோ அந்த மரத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கலாம் இவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறது வேப்ப மரம் அதே மாதிரி கடையிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது பானையாகவும் இருக்கலாம் இல்லை சில்வர் பாத்திரமாகவும் இருக்கலாம் நம்மளுக்கு எது வசதியோ அதை வந்து அந்த பாத்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம் அதில் தயிரை ஊற்றி இந்த மத்துக்கு கீழே வச்சிடணும் பாத்திரத்தோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இங்கே இந்த மிஷின் வந்து கொடுத்துருப்பாங்க தயிரை கடையும் போது நம்ம வந்து பக்கத்திலே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த இயந்திரத்தோட மேல் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்க சுவிட்ச் பாக்ஸில் நம்ம வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மத்தோட சுழலும் வேகம் தான் அந்த கடையிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இடதுபுறமாக ஒன்பது சுத்தம் வலதுபுறமா ஒம்பது சுத்தம் அப்படிங்கிற வகையில் சொல்லலாம் நம்ம அதிக சீக்கிரமாக அதிகப்படுத்தணும் கடையும் போது நம்மளுக்கு வந்து தயிர் வந்து மேலே தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால மிதமான வேகத்தில் சுற்றுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா போதும் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் இவங்க வழக்கமா இருபத்தஞ்சு லிட்டர் கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு பானையில பத்து லிட்டர் தயிரும் பத்து லிட்டர் தண்ணியும் கலந்து கடையிறதுக்கு வச்சிடுவாங்க அதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மத்து வந்து தயிரை கடையை கடையை வெண்ணெய் வந்து திரண்டு மேலே வரும் ஒரு தடவை வெண்ணெய் எடுத்துட்டு இருபத்தஞ்சி நிமிஷங்கள் வந்து மறுபடியும் ஓட விடலாம் மறுபடியும் ஓட போது மறுபடியும் வெண்ணெய் வரும் அதையும் எடுத்த மரம் இந்த மாதிரி ரெண்டு தடவை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அரை கிலோ வந்து வெண்ணெய் கிடைக்கும் ஆனால் முழுசாக வந்து அதுலேருந்து வெண்ணெய் எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியாது ஒரு பத்து பர்சன்ட் வெண்ணெய் வந்து மோர்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பது லிட்டர் பாலை காய்ச்சி உறவிட்டு கடைஞ்சா ஒன்றரை கிலோ வெண்ணெய் கிடைக்கும் இந்த ஒன்றரை கிலோ வெண்ணெயை காய்ச்சணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லிட்டர் நெய் கிடைக்கும் இவங்க ஒரு லிட்டர் நெய்யை மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை பண்ணுறாங்க அவங்களோட பகுதியை பொறுத்தவரை நாட்டு மாட்டு பாலை வந்து ஒரு லிட்டர் வந்து அறுபது ரூபாய்க்கு விலைக்கு வந்து கிடைக்குது முப்பது லிட்டர் பாலை வ பாலை வந்து நம்ம விற்பனை பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து வருமானம் கிடைக்கும் அது மூலமாக ஆனால் அதே முப்பது லிட்டர் பாலை நெய்யாக மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணும்போது மூவாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கிது இவங்களோட இந்த நெய்யோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகோன்ற மாதிரி தோணலாம் ஆனால் காங்கிரஜ் சாகிவால் காங்கேயம் அந்த மாதிரி நாட்டு இன மாடுகளை வச்சுருக்காங்க இவங்களால் அந்த கலப்பின மாடுகள் அளவுக்கு பால் கிடைக்காது குறைவான பால் தான் கிடைக்கும் இன்னும் காங்கேய நாட்டு பசுலாம் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் பால் தான் இவங்களுக்கு வந்து கிடைக்கிது அதுவே சாஹிவால் காங்கிரேஜில் எடுத்துக்கிட்டோம்னா பத்து லிட்டர் பால் வர உங்களுக்கு கிடைக்கிது பாரம்பரிய முறையில் நெய் போது பாலை சூடு பண்ணுறது ஆற வைக்கிறது கடையிறது வெண்ணெய் எடுக்கிறது அதை காய்ச்சுறது அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் இருக்குது இதெல்லாம் இவங்க பண்ணுறதுக்கு ஆட்களை வேலைக்கு வச்சு தான் பண்ணுறாங்க அதுக்கு நிறைய செலவாகுது அதனால தான் இவங்களோட நெய்க்கு இந்த விலையை வந்து வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இது பாரம்பரிய முறைப்படி சுத்தமாக செய்யப்படுற நெய் அப்படிங்கிறதுனால இதை நிறைய பேர் விரும்பி வாங்குறதாகவும் சொல்கிறாங்க பால்லேருந்து க்ரீம் எடுத்து தயார் செய்யப்பட்ட நெய்யை விட இந்த தயிர்லேருந்து தயார் செய்கிற நெய் தான் ரொம்ப சிறப்பானது இதில் தான் சுவையும் வாசனையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளி மாவட்டங்கள்லேருந்து இவங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் வர்றதாகவும் அதை கொரியர் மூலமாக அனுப்பி விடுறதாகவும் சொல்கிறாங்க என்ன சொல்லப்போனால் இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு வெளிநாடுகள்லாம் கூட வாய்ப்பு இருக்கும் நம்ம ஏ ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இந்த மாதிரியான தொழிலில் இருக்குது வெண்ணையாக கேட்குறவங்களுக்கு வெண்ணையாகவும் அனுப்புகிறாங்க அதை காய்ச்சி நெய்யாக சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க இல்லையா அதுங்க அவங்களுக்காக அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்துகிட்டு கிடைக்கக்கூடிய மோரை வந்து தெருமோ கரைசல்னு சொல்லக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கரைசலாக பயன்படுத்துகிறாங்க மீதிய அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் டீ கிடைக்கிறவங்களுக்கும் கொடுக்கறதா அவங்க சொல்கிறாங்க பிலோனா மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த த வெண்ணெய் எடுக்கக்கூடிய இயந்திரம் பார்த்தோம்னா ஏறத்தாழ முப்பதாயிரம் ரூபாய் தான் இது வந்து ஒரு ஹெச்பி திறன் கொண்ட ஒரு மோட்டர் வந்து இதில் இருக்கும் இதை மூணு வருஷத்துக்கு மேலே அவங்க பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த கருவியை வாங்குகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சந்தைகளில் தரம் குறைவான கருவிகளும் கிடைக்கிது அதை வாங்கினா அங்கங்கே வந்து எரத்தடிக்கிற பிரச்சனை வரும் அதனால் தரமான கருவியாக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இவங்க அதுக்கப்புறம் எத்தனை லிட்டர் வந்து தயிரை வந்து கடையை போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து கருவியை வாங்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி கருவியோட சைஸஸ் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் மாறும் ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிறது பெட்டர் சில கோசாலைகளில் அதாவது மாடுகளை பராமரிக்கிற கோசாலைகள் இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் பார்த்தோன்னா நூறு லிட்டர் ஐநூறு லிட்டர் தயிரை கடையிற அளவுக்கு கூட அவங்க வந்து கருவிகளை வச்சுருக்குறாங்க இதிலேயே ரெண்டு பானை வச்சு ஒரே நேரத்தில் கடையிற மாதிரியும் கருவிகள் கிடைக்கிது ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிறது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்கள தொடர்பு கொள்ளணும்னா இங்கே கொடுத்துருக்குற இந்த அட்ரஸை காண்டாக்ட் பண்ணலாம் அதில் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி தேவையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போது பால்லேருந்து எடுக்கக்கூடிய தயிர்ல தயிர்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்யும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதில் எது சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக கொடுவெளியில் இருக்கக்கூடிய உணவு மற்றும் பால் தொழில்நுட்ப கல்லூரியோட பேராசிரியர் முனைவர் கற்பூர சுந்தர பாண்டியன் கிட்ட நம்ம பேசினோம் அவர் என்ன சொன்னார்னா வெண்மை புரட்சியால் கிடைச்ச நல்ல விஷயங்களில் பால் கிரீம்லேருந்து நெய் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு இதன் மூலமாக எல்லோருக்குமே குறைஞ்ச விலையில நெய் கிடைக்கிறதாகவும் ஒரு லிட்டர் நெய் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த பால் கிரீம்லேருந்து தயாரிக்கக்கூடிய நெய் தான் அப்படின்னு சொல்கிறாரு பால்லேருந்து எடுக்கப்படக்கூடிய க்ரீமோட தயிர் கலந்து அதை புளிக்க வச்சு வெண்ணெய் ஆக்கப்படுது இந்த வெண்ணெயிலேருந்து தான் நெய் எடுக்கப்படுது இந்த முறையில் இந்த மாதிரி கிரீம் எடுக்கப்பட்ட பாலை தரம் உயர்த்தப்பட்ட பாலாவும் பலவிதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்த முடியும் அதனால் பால் உற்பத்தி லாபகரமானதாக விளங்குறதுக்கு இந்த தொழில்நுட்பம் ரொம்பவே கை கொடுக்கறதா சொல்கிறாரு பாலை தயிராக்கும் போது லாக்டிக் கமில டை டைஆசிடல்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தயிரில் உருவாகும் இதோட எச்சங்கள் நெய்யிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் தயிர் மூலமாக எடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய நெய்யில் கூடுதல் மனமும் சுவையும் இருக்குது இந்த நெய் அதனால தான் சிறந்த நெய் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிறு தொழில் மாதிரி தயிர் மூலமாக நெய் எடுத்து விற்ப விற்பனை செய்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான முறையாக இருக்கும் ஆனால் வணிக ரீதியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பால்லருந்து க்ரீம் எடுக்கக்கூடிய முறையில் நான் வந்து நெய் செஞ்சால் மட்டும்தான் லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இனிவே இந்த ரெண்டு முறையுமே இவங்களோட கல்லூரியில் வந்து கற்றுக் கொடுக்குறதாகவும் இவர் சொல்கிறாரு இது தொடர்பான மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி கொடுவெளி அலமாதி சென்னை தொலைபேசியை நீங்கள் கொடுத்துருக்கலையே இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான மற்ற விவரங்கள் கிடைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய தொழில்கள் நம்மளுக்கு தெரியாத தொழில்கள் நம்மளுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழில்கள் இருக்குது அந்த மாதிரியான தொழில்களை நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக நம்மளும் முன்னேறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் இது பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இது மக்கள் வழிகாட்டி நன்றி